ஜெயலலிதா கேள்வி கேட்டார். எம்ஜிஆர் பதில் சொன்னார். தான் கதாநாயகனாக அறிமுகமான போது பாடல்கள் பாடியதாக ஜெயலலிதா அளித்த பேட்டியில் எம்ஜிஆர் கூறியுள்ளார். 1968 வருடம் பொம்மை இதழுக்காக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மக்கள் திலகம் எம்ஜிஆரை கண்ட பேட்டி எது? ஜெயலலிதாவின் கேள்வி. நடிப்பு துறையில் நீங்கள் ஈடுபட காரணம் என்ன? எம்ஜிஆர் சொன்ன பதில், வறுமை தான் என்னை நடிப்பு துறையில் ஈடுபட செய்கிறது என்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அடுத்து ஜெயலலிதா கேட்ட கேள்வி, உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் நடிப்பு துறையில் ஈடுபடுவதை பற்றி என்ன சொன்னார்கள்? எம்ஜிஆருடைய பதில், பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்க பசியை போக்குவதற்காக நடிப்பு தொழிலில் ஈடுபடும் போது எப்படி தடை செய்வார்கள்? ஜெயலலிதாவின் கேள்வி, நீங்கள் முதன் முதலாக போட்ட வேஷம் எது? அப்போது உங்கள் வயது என்ன? எம்ஜிஆருடைய பதில், லவகுச நாடகத்தில் குசன் வேஷம் போட்டேன், ஏறக்குறைய 6 வயது இருக்கலாம் என நினைக்கிறேன் என்றார் எம்ஜிஆர். ஜெயலலிதாவின் கேள்வி, உங்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசான் யார்? எம்ஜிஆரின் பதில், குசன் வேஷத்தில் நடிக்கும் போது நான் படித்து கொண்டிருந்த பள்ளியின் ஆசிரியர் ஒருவர் எனக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்தார். அவரது பெயர் நினைவில் இல்லை. மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியில் நான் சேர்ந்த போது எனக்கு முதன் முதலாக நடிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசான் காலஞ்சேர்ந்த நகைச்சுவை நடிகர் காளி என் ரத்தினம் அவர்கள். பிறகு காலஞ்சேர்ந்த எம் கந்தசாமி முதலியார் அவர்கள் எனக்கு நடிப்பு சொல்லி தந்தவர்கள் ஆவார்கள். ஜெயலலிதாவின் கேள்வி, நீங்கள் கதாநாயகனாக நடித்த முதல் நாடகம், அதில் நீங்கள் ஏற்று நடித்த வேஷம் இவற்றை சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் பதில் சொல்கிறார், மனோகர நாடகம், மனோகரன் வேஷம் எனக்கு. அடுத்து ஜெயலலிதாவின் கேள்வி, பெண் வேஷம் போட்டு நாடகங்கள் நடித்ததுண்டா? எம்ஜிஆர் சொன்ன பதில், பெண் வேஷம் போட்டு நாடகங்கள் நடித்ததுண்டு என்றார். அடுத்து ஜெயலலிதாவின் கேள்வி, அந்த நாளில் நடிகர்கள் சொந்த குரலில் பாடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள் எப்போதேனும் சொந்த குரலில் பாடியிருக்கிறீர்களா என்றார் ஜெயலலிதா. கேள்வி கேட்டார். எம்ஜிஆர் பதில் சொன்னார், பாடாவிட்டால் எப்படி கதாநாயகன் வேஷம் தருவார்கள்? ஆகவே ஆரம்பத்தில் நான் பாடினேன் என்றார். ஜெயலலிதாவின் கேள்வி, நீங்கள் முதன் முதலாக கேமராவின் முன் நின்ற போது எப்படி இருந்தது? அது எந்த ஸ்டுடியோவில் இருந்தது? உடன் இருந்தவர்கள் யார் யார்? எம்ஜிஆருடைய பதில், சோபனசலாவாக இருந்து வீனஸ் ஸ்டுடியோவாக மாறிய இடத்தில் வேல் பிக்சர்ஸ் என்ற பெயரில் ஒரு ஸ்டுடியோ இயங்கி வந்தது. அதில் தான் நான் நடித்தேன். அன்று என்னுடன் இருந்தவர்கள் எம் கே ராதா, என்எஸ்கே, டிஎஸ் பாலையா முதலியவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். ஜெயலலிதாவின் கேள்வி, உங்கள் முதல் படத்தின் கதையை எழுதிய வாசன் அவர்களது படமே உங்களது 100வது படமாக அமைந்தது குறித்து என்ன சொல்கிறீர்கள்? எம்ஜிஆரின் பதில், அதுதான் இயற்கையின் விளையாட்டு என்பது. முதல் படம் சதி லீலாவதி, 100வது படம் ஒளி விளக்கு. நீங்களும் அதில் கதாநாயகனாக அழைத்தீர்கள் என்று எம்ஜிஆர் சொல்கிறார். ஜெயலலிதாவின் கேள்வி, திரைப்படத்தில் உங்களை கதாநாயகனாக்கி நடிக்க வைத்தது யார்? எம்ஜிஆர் பதில், பட உரிமையாளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதலாவதாக எனக்கு கதாநாயகன் வேடம் தந்து படம் எடுத்தவர் நாராயணன் கம்பெனி உரிமையாளராக இருந்த காலஞ்சென்ற கே எஸ் நாராயணா ஐயங்கர் அவர்கள். ஆனால் அந்த படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு விட்டது. அதன் பிறகு எனக்கு கதாநாயகன் வேடம் தந்து மக்களுக்கு என்னை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியவர் ஜூபிடர் பிக்சர்ஸின் உரிமையாளர்களில் ஒருவராக இருந்த காலஞ்சென்ற எம் சோமசுந்தரம் அவர்கள். ஜெயலலிதாவின் கேள்வி, நீங்கள் சொந்தத்தில் எடுத்த படம் நாடோடி மன்னன், சொந்தத்தில் படம் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வந்தது? எம்ஜிஆரின் பதில், நான் விரும்புவதை என் தொழிலில் செய்து காட்ட வேண்டும் என்பது எனது நீங்காத ஆசையாகும். ஒருவேளை என் விருப்பம் நன்றாகவும் இருந்து விடலாம். என்னுடைய ஆசை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பிறருடைய பணத்தை வைத்து சோதனையில் இறங்க நான் தயாராக இல்லை. நான் சொந்தத்தில் படம் எடுக்க இதுதான் காரணம் என்றார் எம்ஜிஆர். ஜெயலலிதாவின் கேள்வி, நீங்களே இந்த படத்தை டைரக்ட் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன் ஏற்பட்டது? இந்த கேள்விக்கு எம்ஜிஆரின் பதில், முன் கேள்விக்கு சொன்ன விடையிலேயே இதற்குரிய பதிலும் அடங்குகிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய கேள்வி, கலை பண்பாட்டுத்துறை அமைச்சராக வந்தால் நீங்கள் என்னென்ன சீர்திருத்தங்களை செய்வீர்கள்? நாடோடி மன்னனை பாருங்கள், மனதில் தோன்றியது எனது எண்ணங்களை கோடிட்டு காட்டியிருக்கிறேன் என்றார் எம்ஜிஆர்.
ஜெயலலிதாவின் கேள்வி, திரைப்பட உலகில் நீங்கள் சாதிக்க விரும்புவது என்ன? எம்ஜிஆர் பதில், நமது பண்பாட்டை கலாச்சாரத்தின் தனித்தன்மையை பிற மதத்தினரும் பிற நாட்டினரும் உணர்ந்து மதிக்கும் வகையில் சினிமா கலையின் மூலமாக தொண்டு செய்ய வேண்டும் என்பதும், அதோடு இந்த துறையில் நமக்கு வசதியும் வாய்ப்பும் இருந்தால் பிறருக்கு சும்மாவாவது நமது கலைத்துறையை சமமாகவாவது நமது கலைத்துறையை உருவாக்கி காட்ட முடியும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்றார் எம்ஜிஆர். ஜெயலலிதாவின் கேள்வி, நீங்கள் ஆங்கில படங்கள் பார்ப்பதுண்டா? நான் ஆங்கில படம் பார்ப்பது உண்டு என்றார் எம்ஜிஆர். ஜெயலலிதாவின் கேள்வி, உங்களுக்கு பிடித்த மேல்நாட்டு நடிகர்கள் யார் யார்? எனக்கு மேல்நாட்டு நடிகர்கள் எல்லோரையும் பிடிக்கும். இது எம்ஜிஆரின் பதில். ஜெயலலிதாவின் கேள்வி, இந்தி படங்களை நீங்கள் பார்ப்பதுண்டா? எம்ஜிஆரின் பதில், ஒரு சில படங்களை பார்த்திருக்கிறேன். ஜெயலலிதாவின் கேள்வி, நீங்கள் எந்த கட்சியில் முதலில் இருந்தீர்கள்? எம்ஜிஆரின் பதில், காங்கிரஸில் இருந்தேன். காந்திய வழியில் சமதர்மத்தை விரும்பும் ஒருவனாக இருந்தேன் என்றார் எம்ஜிஆர். ஜெயலலிதாவின் கேள்வி, அந்த கட்சி தலைவர்களில் நீங்கள் யாரிடம் ரொம்பவும் நெருங்கி பழகி இருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு எம்ஜிஆருடைய பதில், அந்த அளவுக்கு அப்போது நான் வளர்ந்திருக்கவில்லை. அதாவது 4 பேர் என்னை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு விளம்பரம் பெற்றிருக்கவில்லை என்று எம்ஜிஆர் பதில் சொன்னார். ஜெயலலிதாவின் கேள்வி, திமுகவில் எந்த ஆண்டு சேர்ந்தீர்கள்? எம்ஜிஆரின் பதில், 1952 திமுகவில் சேர்ந்தேன். ஜெயலலிதாவின் கேள்வி, திமுகவில் சேர காரணம் என்ன? எம்ஜிஆரின் பதில், எனது காந்திய வழி கொள்கைகள் அண்ணாவினால் உருவாக்கப்பட்ட திமுகவில் இருப்பதை அறிந்து திமுகவில் சேர்ந்தேன். இது எம்ஜிஆருடைய பதில். ஜெயலலிதாவின் கேள்வி, உங்களை இக்கட்சியில் சேர்த்த பெருமை யாருக்கு உண்டு? எம்ஜிஆர் பதில், என்னை யாரும் சேர்க்கவில்லை. அறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், என் வி நடராஜன் போன்றவர்களிடம் என்னை அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்திய பெருமை நாடகமணி டிவி நாராயணசாமி ஒருவருக்கே உண்டு. ஜெயலலிதாவின் கேள்வி, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா? எனக்கு கடவுள் நம்பிக்கை நிச்சயமாக உண்டு. ஜெயலலிதாவின் கேள்வி, நீங்கள் கோயிலுக்கு போனதுண்டா? எம்ஜிஆர் பதில், நிறைய. திருப்பதிக்கு 2 முறை போய் வந்திருக்கிறேன். முதல் தடவை நான் திருப்பதிக்கு போய் வந்தபோது எனக்கு 12 அல்லது 13 வயது இருக்கும். நாடக கம்பெனியில் அப்போது நான் நடித்து வந்தேன். 2வது தடவை போனது மர்மயோகி படம் வெளியான போது. 2வது தடவை போனது தான் திருப்பதியை பொறுத்தவரை கடைசியானது. அதற்கு பிறகு வேறு பல கோயில்களுக்கு போயிருக்கிறேன். ஜெயலலிதாவின் கேள்வி, ஏதேனும் பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவேற்ற போயிருக்கிறீர்களா? எம்ஜிஆர் பதில், பார்க்க வேண்டும் என்ற ஆவல், பக்தி பிரார்த்தனை எதுவும் நான் செய்து கொள்ளவில்லை. ஜெயலலிதாவின் கேள்வி, உங்கள் தாயார் எந்த கடவுளை வழிபட்டு வந்தார்கள்? எம்ஜிஆர் பதில், எங்கள் தாயார் 2 கடவுளை வணங்கி வந்தார்கள். ஒன்று விஷ்ணு, நாராயணன். அதன் காரணமாக திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்குவதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். குல தெய்வமாக வணங்கி வந்தது காளியை. ஜெயலலிதாவின் கேள்வி, வீட்டை விட்டு புறப்படும் முன்பு இப்போது யாரை வணங்கிவிட்டு வருகிறீர்கள்? எம்ஜிஆர் சொன்ன பதில், என் தாயே. ஜெயலலிதாவின் கேள்வி, உங்கள் வீட்டில் பூஜை அறை உண்டா? எந்த கடவுளை வணங்குகிறீர்கள்? எம்ஜிஆர் பதில், என் பூஜை அறையில் என் தாய், தந்தை, மகாத்மா காந்தியடிகள், என் வாழ்க்கை துணைவியின் தாய் தந்தையரின் படங்கள் இருக்கின்றன. அதோடு முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று உண்டு. இவர்கள் தான் நான் வணங்கும் தெய்வங்கள். ஜெயலலிதாவின் கேள்வி, பழைய உங்களது படம் ஒன்றை பார்த்தேன். அதில் கழுத்தில் ருத்ராட்சை மாலையுடன் இருக்கிறீர்கள். ஏதேனும் ஜபம் செய்து கொண்டிருந்தீர்களா? எம்ஜிஆர் பதில், நான் வணங்கும் கடவுளுடைய நாமத்தை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கிறேன். இப்போது அந்த மாலை இல்லாமலேயே கடவுளை நினைத்து கொண்டே இருக்கும் தகுதியை நான் பெற்றிருப்பதாக நினைக்கிறேன். ஒரு சின்ன திருத்தம், அது ருத்ராட்சை மாலை அல்ல, தாமரை மணி மாலை. ஜெயலலிதாவின் கேள்வி, அந்த மாலையை யார் தந்தார்கள்? எம்ஜிஆர் பதில், திருப்பதியில் நானே வாங்கிய மாலை அது. ஜெயலலிதாவின் கேள்வி, தமிழ் படங்களில் தமிழ்நாட்டின் பண்பை விளக்கும் காட்சிகள், கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் காட்சிகள் அவ்வளவாக இல்லை என்று சிலர் சொல்கிறார்களே, இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? உங்கள் அபிப்பிராயம் என்ன? எம்ஜிஆர் பதில், மறுக்கிறேன். கலை, ஆச்சாரம், பண்பாடு, அதையும் கலாச்சாரம் என்று சொல்லலாம். பண்பு பிளஸ் பாடு, பண்பாடு. பாடு என்றால் உழைப்பு, பண்படுத்தப்பட்ட செயல், இப்படியும் கொள்ளலாம். ஆக இவை அத்தனையும் சமூகத்தில் உள்ள மக்களிடையே நிலவும் நம்பிக்கைகளை, செயல்களை ஆதாரமாக கொண்டு சொல்லப்படும் வார்த்தைகள். ஜெயலலிதாவின் கேள்வி, இப்போது தமிழ் படங்களில் காண்பிக்கப்பட வரும் காட்சிகள் தமிழகத்தில் நடைபெறாத நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிறது என்று நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? எம்ஜிஆரது பதில்,
நாகரிகம் சிலரை ஆட்கொண்டு விட்டதன் விளைவாக தமிழ் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட வேதனை தரத்தக்க காட்சிகள் நம்முன் நிகழ்த்தி காண்பிக்கப்படுகின்றன என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க துணிவீர்களா என்று எம்ஜிஆர் பதில் தந்தார். ஜெயலலிதா கேட்ட இன்னொரு கேள்வி, தமிழ் படங்களுக்கு தங்க பதக்கம் கிடைக்குமா? எம்ஜிஆரது பதில், தமிழர்களால் அமைக்கப்பட்ட குழு ஒன்றுக்கு இந்த அதிகாரம் அளிக்கப்படுமானால் தங்க பதக்கம் நிச்சயம் கிடைக்கும். இவ்வாறு ஜெயலலிதா கேட்ட கேள்விக்கு எம்ஜிஆர் நச்சு நச்சு என்று பதில் தந்தார். இந்த கேள்வி பதில், ஜெயலலிதாவின் கேள்வியும் எம்ஜிஆரின் பதிலும் இடம்பெற்றது பொம்மை இதழுக்காக. இந்த பொம்மை இதழ் சினிமா சம்பந்தப்பட்ட பத்திரிகை. வருஷம் 1968 இந்த எம்ஜிஆரின் பேட்டி பொம்மை இதழில் இடம்பெற்றது. எம்ஜிஆரை பேட்டி கண்டவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா.